வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாட் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான தகவல்கள் ரெகுலராக நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி டாட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் ஃப்ரம் யூனிட் 8, பகுதி 8 பயிற்சி கேள்விகள். பகுதி 8 அப்படிங்கிறது என்னன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த சீரீஸில் இது 2வது வீடியோ. அதாவது தமிழ்நாட்டுடைய பண்பாடு, கலாச்சாரம், சங்க காலத்தில் ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்ச்சி வரைக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பற்றி என்னென்ன ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு, அது சம்மந்தமான தகவல்கள் நமக்கு தெரிந்து வைத்துக் கொள்வது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி எந்தெந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது கேள்வி பாருங்க, கரிகாலா வாஸ் தி சன் ஆஃப், கரிகாலன் யாருடைய மகனார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் நம்ம செக் பண்ணிடலாம். கரிகாலன் இளஞ்சேட் சென்னியினுடைய மகன் ஆவார். இது எங்கே கொடுத்துருக்காங்க, புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா புக்கில் 6th சோசியல் சயின்ஸை கொடுத்துருக்காங்க. இளஞ்சேட் சென்னியின் மகனான கரிகாலன் அப்போ தெரிஞ்சிருச்சு. கரிகாலனுடைய தந்தையினுடைய பேர் வந்து இளஞ்சேட் சென்னி. இளஞ்சேட் சென்னியின் மகனான கரிகாலன் சங்ககால சோழ அரசர்களின் தலையாயவராக அறியப்படுகின்றார். அப்போ வந்து கரிகாலனுங்கிறது சோழ அரசர். என் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, கரிகாலன் கட்டியது தான் கல்லணிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சி பக்கத்தில் இருக்கு, ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த திருச்சி தஞ்சாவூர் அப்படிங்கிறது சோழ மண்டலம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், ஒரு சோழன் எக்ஸ்பிரஸே போகுது. திருச்சி டு சென்னை வயா தஞ்சாவூர் போகுது, என்னென்ன சொல்கிறாங்க, சோழன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக விவரிக்கின்றது, கூறுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான தகவல். பட்டினப்பாலையில் கரிகாலனை பற்றி வந்திருக்கு. கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டதாகும். இது முக்கியமான தகவல். காட்டை வெட்டி நாடாக்கியதற்காகவும் குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்காகவும் காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் வேளாண்மை வளரச் செய்தார் என்பதற்காகவும் இவர் போற்றப்படுகின்றார். பெருநற்கிள்ளி எனும் பெயருடைய மற்றொரு அரசன் வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியுள்ளார். கரிகாலனின் மறைவை தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார் அரச குடும்பத்தினரிடையே வாரிசுரிமை தொடர்பான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தகவல் ஒன்றும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு சொன்னால் பகுதி 8ங்கிறது அதுக்கான வெயிட்டேஜ் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாயிருச்சு. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு சம்பந்தமான கேள்விகள் அதிகமாயிருச்சு. அந்த வகையில் இது போன்ற தகவல்கள் ஒவ்வொரு லைனும் நமக்கு முக்கியமானது. இப்போ நமக்கு இங்கே வேண்டிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இளஞ்சேட்சினி. ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம், தி வேர்ட் சங்கம் ரெஃபர்ஸ் டு, சங்கம் எனும் சொல் சுட்டுவது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் நம்ம செக் பண்ணிடலாம். சங்கம் எனும் சொல் சுட்டுவது பாண்டிய காலத்து தமிழ் புலவர்களுடைய குழுவை. இந்த புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க, சங்கம் எனும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தூங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது. இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த சங்க காலம், சங்க நூல்கள், இந்த விஷயம் எல்லாமே வந்து எல்லா எக்ஸாமுக்கும் முக்கியமான தகவல். அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். அங்கே சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் என்ன, அது எதை சுட்டி காட்டுகிறது, அதை சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன, இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக சொல்லுவாங்க, தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சங்ககால நூல். தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு கிராமர் சம்பந்தமான, இலக்கிய இலக்கணம் சம்பந்தமான ஒரு நூல் அது. அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இலக்கிய இலக்கணங்கள் பற்றி ஒரு மொழி பேசுதுன்னு சொன்னால் அது எப்போ ஒரு தோண்டி இருக்கும் அப்படிங்கிறது, அது ஒரு மிகப்பெரிய வியப்பை உண்டாக்கியிருக்கு. தமிழுங்கிறது எவ்வளோ பழமையான மொழி. தமிழ் அப்படிங்கிறது உலகத்தில் தோன்றிய முதல்களில் மொழிகளில் முதன்மையான மொழின்னு சொல்கிறாங்க. அதுவே நமக்கு எவ்வளோ பெருமை.
அதுவும் சமீப காலத்துல வந்து தமிழக முதலமைச்சர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, தமிழகத்துல வந்து அகழ்வாராய்ச்சி எந்த அளவுக்கு முடக்கி விடப்படும் சொன்னா, உண்மையை வெளிக்கொணர்ந்து வந்து இந்தியாவுடைய கலாச்சாரமே இந்தியாவுடைய வரலாறே தமிழகத்திலிருந்து தான் தொடங்கியது என்பதை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கீழடை அகழ்வாராய்ச்சியில் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. பொதுவாக பாடப்புத்தகங்கள் நம்ம படிக்கிறது ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதாவது இந்தியாவில் தோன்றிய முதல் நகர நாகரிகம்ங்கிறது ஹரப்பாவில் தோன்றின நாகரிகம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, தமிழகத்தினுடைய கீழடை அகழ்வாராய்ச்சியின் மூலியமாக இங்கே வைகை நாகரிகம் கூட உருவாகியிருக்கு. தமிழ்நாடு தான் வந்து நாகரிகத்தில் நகர நாகரத்தில் முதன்மையான பகுதிங்கிறத நாங்கள் வெளிக்கொணர்வோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். நாகரிகம் அப்படிங்கிறது தமிழகத்திலேருந்து தான் தோன்றுச்சு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று புத்தகத்தில் இயற்றப்பட்டால் நமக்கு அது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியத்துவம் அதிகமாக பெறுது. அதுக்காக கூட என்ன பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சி நிபுணரை தமிழ்நாட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அவரை கோவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இப்போ திரும்ப தமிழ்நாட்டுக்கே கூப்பிட்டாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணா இவருடைய பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இவர் தான் வந்து அந்த கீழடை அகழ்வாராய்ச்சியினுடைய ஒரு முதன்மையான ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை திரும்ப தமிழகத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரும் வந்து இங்கே தமிழ்நாட்டை திரும்ப வேலைகள் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி, பாண்டிய காலத்து தமிழ் புலவர்களுடைய குழு. ஓகே, மூணாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். ஹூ டஸ் நாட் இன்வால்வ் இன் ரிட்ரீவிங் அண்ட் பப்ளிஷிங் தி தமிழ் கிளாசிக்ஸ் அண்ட் தி ஏன்ஷியன்ட் தமிழ் டெக்ஸ்ட். இவர்கள் யார் பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீட்டெடுப்பதில் சம்பந்தப்படவில்லைன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் நம்ம செக் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பாரதியார் அவர்கள். பாரதியார் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சமீப காலத்தில் வாழ்ந்த தமிழ் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், புலவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை, தமிழ் செவ்விலக்கியங்களை வந்து பனையோலையிலிருந்து மீட்டெடுப்பது சம்பந்தமாக புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தாமோதரம் பிள்ளை, அவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி ஊவே சாமிநாத ஐயர் ஆகியோர், இந்த மூணு பேரும், ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, சாமிநாத ஐயர் ஆகியோர் அரும்பாடுபட்டு பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைகால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மூன்று நபர்கள், மூன்று ஆராய்ச்சியாளர்களுடைய பெயரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். நாலாவது கேள்வி பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடு, ஃபைண்ட் தி ராங்லி மேட்ச்டு பேர்னு சொல்லி கேட்குறாங்க. அகலாய்வு நடந்த இடங்களும் அது உள்ள மாவட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் நம்ம செக் பண்ணிடலாம். தவறான இணையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, புகார் கரூர். கரூரில் இருக்கக்கூடிய ஒரு அகலாய்வு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது புகழூர். இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹத்திக்கும்பா கல்வெட்டு, அதே மாதிரி புகழூர் கரூருக்கு அருகே உள்ள கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13 பேராணை கல்வெட்டுகள், மேலும் மாங்குளம், அழகர் மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள இவ்வூர்கள் அனைத்தும் மதுரைக்கு அருகே உள்ள கல்வெட்டுகள் சம்மந்தமாக சொல்கிறாங்க. அதோடைய ஆய்வுகள் சம்மந்தமாகவும் இன்னைக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ புகார் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அது வந்து இன்றைக்கி மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்பர் சிட்டி, அதாவது ஒரு பட்டின நகரம். அப்போது புகாருங்கிறது மயிலாடுதுறை மாவட்டம், இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து கரூரில் இருக்கக்கூடிய அந்த அகல் கல்வெட்டுகள் வந்து அதனுடைய ஆய்வுகள் நடக்கிறது வந்து புகழூர் அப்படிங்கிற பகுதியில். ஓகே, அடுத்த கேள்வி நம்ம ட்ரை பண்ணலாம். த லோயஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூரிங் தி சங்கம் ஏஜ் வாஸ், சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் நம்ம செக் பண்ணிடலாம். சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது ஆப்ஷன் இ, ஊர். இதில் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க, புக்கில் வந்து சங்ககால உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்றழைக்கப்பட்டது. மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டன. நாடு பல கூற்றங்களாக, கூற்றம் என்பதாக பிரிக்கப்பட்டது. ஊர் என்பது கிராமமாகும். அவை பேரூர், பெரிய கிராமம், சிற்றூர், சிறிய கிராமம், மூதூர், பழமையான கிராமம் என அழைக்கப்பட்டது. அப்போது அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து லோயஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது ஊர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர். புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல்லாகும். ஓகேங்களா? அப்போ இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் யூனிட்ங்கிறது ஊர்னு சொல்லி தெரிய வருது. ஓகே, அடுத்த கேள்வி நம்ம ட்ரை பண்ணலாம்.
வாட் வாஸ் ஆக்யூபேஷன் ஆஃப் தி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் குறிஞ்சி ரீஜன், குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் நம்ம செக் பண்ணிடலாம். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். நான் இங்கே மேலே கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்குது, இது வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ரீஜனும் அந்த நில அமைப்பு எப்படி இருந்தது, அங்கே தொழில்கள் என்ன இருந்தது, அங்கே வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க வணங்கக்கூடிய கடவுளை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது இந்த கேள்வி இல்லாத கேள்வித்தாள்களே வராது. ஒவ்வொரு நில மக்களையும் இப்போ இங்கே குறிஞ்சி மக்களை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம உதாரணமாக பார்க்கலாம். இப்போ குறிஞ்சி மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அவங்களுடைய தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். அந்த மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க, குறவர் குரத்தியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் வணங்கின கடவுள் வந்து முருகன். நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் சொன்னால் நம்மளுடைய ரியல் லைஃபோட நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து முருகன் அப்படிங்கிறதா நமக்கு என்ன ஞாபகம் வரும், பழனி மலை ஞாபகம் வரும். அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். பழனிங்கிறது முக்கியமான மலைப்பகுதி, அங்கே இருக்கக்கூடிய பில்கிரிமேஜ் சென்டர். அதே மாதிரி வந்து திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வரும். அப்போ முருகன் அப்படின்னாலே இந்த மலை ஞாபகம் வருது. அப்போ மலை அப்படின்னு சொல்லி வரும்போது இது குறிஞ்சி மக்கள் அவங்களுடைய தொழில் வேட்டையாடுதல் சேகரித்தல், குறவர் குரத்தியர், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் சொன்னால் ஒரு லைனில் நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி பார்க்கும்போது அதற்கான விஷயங்களும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் நாங்கள் ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்க சொன்னால் நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு சொன்னால் TNPC.academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஹாய், வெல்கம் டு TNPC.academy. TNPC.academy ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிறதுக்கு இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்க நம்பரை வந்து உங்களோட காண்டாக்ட்ஸில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை நீங்கள் உங்களோட காண்டாக்டில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு TNPC.academyலேருந்து சென்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸு, கிளாஸஸ் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ரெகுலராக ரிசீவ் வரும். ஸோ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புறதுனால மறக்காமல் இதை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.